விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே வெள்ளத்தில் சேதமடைந்த தரைப்பாலத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருக்கோவிலூர் அடுத்த கீழையூர் அரகண்டநல்லூர் இடையே ஆங்கிலேயர் காலத்தில் தரைப்பாலம் கட்டப்பட்டது. கடந்த மாத இறுதியில் KRP அணையில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக தரைப்பாலத்தில் பயணிக்க தடை விதிக்கப்பட்டது. வெள்ளம் வடிந்த நிலையில் தற்போது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தரைப்பாலத்தை பயன்படுத்தி வருகின்றன. வெள்ளத்தால் பாலத்தின் பல பகுதிகளில் உடைப்பும் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதை கவனிக்காமல் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். எனவே பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே மாட்டுக் கொட்டகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். கும்மிடிப்பூண்டியை அடுத்த பெரிய ஒப்புலாபுரம் மண்ணடி தெருவில் இருந்து ஆந்திராவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் குமார் என்பவரின் வீட்டிற்கு அருகே உள்ள மாட்டுக் கொட்டகையில் ரேஷன் அரிசியை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. சுமார் 3 டன் அளவுள்ள ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்று தப்பியோடிய தூய்மை காவலரை 1 மாதம் காத்திருந்து பிடித்த பொதுமக்கள் தர்வடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேலஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த 54 வயதான வெற்றிவேலன் என்பவர் திருத்தணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தூய்மை காவலராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த மாதம் மத்தூர் கிராமத்தில் பணிக்கு சென்ற போது அங்கு வீட்டில் தனியாக இருந்த பெண் ஒருவரிடம் தவறாக நடக்க முயன்று தப்பியோடியதாக கூறப்படுகிறது. 1 மாதம் கழித்து மீண்டும் பணிக்கு வந்தவரை பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தில் பூட்டி வைத்துவிட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த திருத்தணி காவல்துறையினர் வெற்றிவேலனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தருமபுரியில் இன்று காலையில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். தருமபுரியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் பகலில் கடுமையான பனிமூட்டமும் காணப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை வழக்கத்திற்கு மாறாக எங்கு பார்த்தாலும் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. காலை 8:30 வரை இந்த பனிப்பொழிவு காணப்பட்டது. நகரில் அதிகமான குளிரும் நிலவியது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் பயணித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தோட்ட தொழிலாளியை காட்டெருமை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். சின்னக்கல்லார் எஸ்டேட்டில் பணியில் இருந்த தோட்ட தொழிலாளி கிருஷ்ணசாமியை காட்டெருமை தாக்கியது. இதில் இடுப்பு பகுதியில் காயமுற்ற அவர் வால்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கிருஷ்ணசாமி அனுப்பி வைக்கப்பட்டாா்.